இல்லை, அன்றைய காலகட்டங்களில் வந்து வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அப்படின்னு பலம் பொருந்தியவர்கள் பார்த்தீங்கன்னா, வட தமிழ்நாட்டில் திரு எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் ஒரு பலம் பொருந்தியவர். அவரோட நாம் ரெண்டு பேரும் இணைய வேண்டும்னு முத்துராமலிங்க தேவர் பேசினதாகவும் சொல்கிறாங்க, நாம் தமிழர் ஆதித்தனார் பேசினதாகவும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எப்படி பலம் அவர் உருவாக்கி வச்சிருந்தார் கட்டளை? இவர் 19 எம்எல்ஏ ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரி, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இவர்கிட்ட 4 எம்பி இருந்தாங்க, பசுமன் முத்துராமலிங்க ஒரு எம்பி இருந்தாப்புல. ஆதித்தனார் வந்து பத்திரிக பலம் இருந்தது, மேலும் படையாட்சிக்கு இருந்த அந்த செல்வாக்கு வலிமை வந்து மற்ற தலைவர்களுக்கு அந்த ஹோல்டு வந்து அவங்க சமுதாயத்தில் இல்லை. படையாட்சி வந்து 19 எம்எல்ஏன்னா ஒரு 6-7% ஓட்டெல்லாம் தாண்டி போயிருப்பார். பசுமன் தேவர் 1.3% வாக்களை தான் பெற முடிஞ்சது. நாம் தமிழர் ஆயத்தினார் 0.9% வாக்களை தான் பெற முடிஞ்சது. ஆக இவருக்கு வந்து தன்னோட சமுதாயத்தில் இருந்த செல்வாக்கு அவங்களுக்கு இல்லை. 19 எம்எல்ஏ எடுத்த படையாட்சி வந்து இந்த கட்டம் இந்த கூட்டமைப்புக்கு ஒரு தலைமை ஏற்று தமிழகத்தில் மாற்று வந்து படையாட்சி தலைமையில் தான் இருக்கும். இது பெரியார் மண்ணின் ஆயிருக்காது, படையாட்சி மண்ணின் ஆயிருக்கும்.